பார்க்க போகிற ஜாப் இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா, வீட்டில் இருந்துட்டு கேப்சாஸ் டைப் பண்ணி கொடுத்து நம்மளால் சம்பாதிக்க முடியும். இதில் வந்து கேப்சா டைப் பண்ணுற ஜாப் மட்டும் இல்லைங்க, வீடியோ பார்த்தும் சம்பாதிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு வரக்கூடிய சிம்பிள் கேப்சாஸ் டைப் பண்ணி கொடுத்தா போதுங்க, அதுக்கான அமௌண்ட் உடனே உங்களோட அக்கௌண்ட்க்கும் சென்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அல்லது யூபிஐ வழியாகவும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதாவது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், இப்படி எது வழியாக வேணாலும் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். தென் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரே ஒரு மொபைல் இருந்தாலே போதுங்க. அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த ஜாப் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப சர்ச் பண்ணி 100% நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான் போஸ்ட் பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த ஜாப்ல எப்படி உடனே ஜாயின் பண்ணணும் அண்ட் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே செய்யக்கூடிய ரொம்பவே சுபமான ஒரு கேப்சா டைப்பிங் ஜாப் தாங்க. இதில் உங்களுக்கு கேப்சா டைப்பிங் மட்டும் இல்லைங்க, வேறு சில ஜாப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இன்னும் அதிகமான வருமானம் வந்து சம்பாதிக்க முடியும். தென் இந்த ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 200 ரூபாயில் இருந்து 1200 ரூபாய்க்கு மேலே உங்களால் சம்பாதிக்க முடியும். தென் இந்த ஜாப்பில் உங்களுக்கு வரக்கூடிய ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற சிம்பிள் கேப்சாஸ் பார்த்து கொடுக்கப்பட்ட பாக்ஸில் அப்படியே நீங்கள் டைப் பண்ணால் போதுங்க, அதுக்கான அமௌண்ட் உடனே உங்களோட அக்கௌண்ட்க்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இப்படி எதுவுமே தேவை கிடையாதுங்க. இந்த ஜாப்ல யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். வேர்ல்ட் வைடா அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்ல எப்படி உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாப்க்கான ஜாப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டா உங்களோட பிளே ஸ்டோர் பேஜ்க்கு போயிடுவீங்க. ஸோ அதில் வந்து இவங்களோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இவங்களோட ஜாப்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஆப் பார்த்தீங்க அப்படின்னா 8 August 2024 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது கேப்சா டைப்பிங் ஜாப் தாங்க. கிட்டத்தட்ட 1 month சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டும் இருக்கு. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுமே இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் வந்து நீங்கள் மேனுவலாக உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டும் லாகின் பண்ணிக்கலாம், அல்லது கண்டினியூ வித் கூகுள் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் கண்டினியூ வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி என்னோட அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், என்னோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிருச்சு. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களோட யூபிஐ ஐடி வந்து கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் இதில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற அமௌண்ட்டை எது வழியாக வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அதோட யூபிஐ ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. ஜிபேவா, ஃபோன்பேவா, பேடிஎம்மா, ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அதோட யூபிஐ ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. தென் ரெஃபர் கோட் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், கட்டாயம் கிடையாது. ஸோ உங்களோட யூபிஐ ஐடி கொடுத்துட்டு அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட யூபிஐ ஐடி வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது தாங்க உங்களோட ஹோம் பேஜ். உங்களோட ஹோம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸையும் பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ரிவார்ட் தாங்க. அதாவது இந்த ஆப்பை நீங்கள் டெய்லியுமே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே டெய்லி ரிவார்ட் வந்து கொடுக்குறாங்க. மினிமம் 5 coins இருந்து 100 coins வரைக்கும் டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இதில் நான் டெய்லி ரிவார்டை கிளிக் பண்ணுறேன். தென் நீங்கள் ஒரு ஆட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஆடை பார்த்து முடிச்சதுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி
உங்களுக்கும் டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் வீடியோ. இதில் நீங்கள் வீடியோ பார்த்தும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் 5 காயின்ஸில் இருந்து 100 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ வாட்ச் வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட் வந்து ஓப்பன் ஆகும், ஒரு ஆட் வீடியோ வந்து வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்து முடிச்சதுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் இங்கே பாருங்கள், 7 காயின்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதே போல் ஒவ்வொரு வீடியோக்குமே ஒவ்வொரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டைப்பிங் ஜாப் தான், அதாவது கேப்சா டைப்பிங் ஜாப் பற்றி தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பண்ணுறோம் ஒவ்வொரு கேப்சாக்குமே 5 காயின்ஸில் இருந்து 100 காயின்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இல்லைன்னா டெக்ஸ்ட் டைப்பிங்கை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான கேப்சாஸ் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் பொறுமையாக பார்த்து டைப் பண்ணலாம். இதில் வந்து டைம் லிமிட் எதுவுமே கிடையாது, இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே டைப் பண்ணி கொடுக்கணும்னு கிடையாது. இதில் நீங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் பார்த்து பொறுமையாக டைப் பண்ணி கொடுத்தாலே போதுங்க. அண்ட் இதில் நீங்கள் ஒவ்வொரு கேப்சாஸும் டைப் பண்ண உங்களுக்கு குட்டி குட்டி ஆட் வந்து ஓப்பன் ஆகும், சின்ன சின்ன ஆட் வந்து வரும். அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேப்சா பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணுற ஒவ்வொரு கேப்சாக்கும் இவங்க அமௌண்ட்டும் உடனடியாக கொடுக்குறாங்க. கேப்சாஸ் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட அக்கௌண்ட்க்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சால்விங் ஜாப் தான். இதில் உங்களுக்கு மேக்ஸ் சம் வந்து வரும், அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ இது மாதிரி மேக்ஸ் சம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் வரக்கூடிய மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஸோ இப்போ இல்லைனா மேக்ஸ் சால்வர் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான மேக்ஸ் சால்விங் ஜாப் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பப் ஸ்கேல். இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஃபர்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஆஃபர்ஸை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் பாருங்கள், கிளப் ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டாஸ்க் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் மேபி போக போக இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியும் இன்னும் அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இந்த ஜாப்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதாவது இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் நம்ம சம்பாதிச்ச பணத்தை எப்படி வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பேஜில் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம்பாதிச்ச அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். தென் இதில் இருக்கக்கூடிய பேமெண்ட் மெத்தட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ கேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாங்க ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், எப்படி வேணாலும் நம்மளோட பணத்தை வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் வவுச்சராக கூட இவங்க வந்து கொடுக்குறாங்க. அதாவது கூகுள் பிளே கிஃப்ட் கார்ட்ஸ், அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்ட்ஸ் அண்ட் கேமர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎம்ஐ கிஃப்ட் கார்டாக கூட கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரீ ஃபயர் டைமண்டாக கூட உங்களோட அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். தென் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 100 காயின்ஸ் ஈக்குவல் டு 1 ரூபீஸ். தென் இந்த ஜாப்பில் நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சா கூட அதை உடனே நீங்கள் எடுத்துக்கலாம். 20 ரூபா சம்பாதிச்சாலும் எடுத்துக்கலாம். 50 ரூபா சம்பாதிச்சாலும் உடனே எடுத்துக்கலாம். 100 ரூபா சம்பாதிச்சாலும் அதை நீங்கள் உடனே எடுத்துக்கலாம். இல்லை 200 ரூபா சம்பாதிச்சாலும் அதை உடனே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 500 ரூபா சம்பாதிச்சா கூட உடனே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்பவே சூப்பர்பான ஒரு கேப்சா டைப்பிங் ஜாப் தாங்க இது. இதில் உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோ தாங்க. உங்களுக்கு இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க.